வேலைய ரசிச்சு செய்யுங்க, வெற்றி தானா வரும். இத சொன்னது ஆச்சி மசாலா நிறுவனர் பத்மஸ்ரீ ஐசக் அவர்கள் தான். ஆச்சி மசாலா குடும்பத்தோட மூத்த மருமகள் ஷைனி அஸ்வின் தான் இன்றைய அக்னி பெண்கள் நிகழ்ச்சியோட கதாநாயகி. எல்லாருக்கும் 24 hours தான் டைம் இருக்கு. இப்போ ஒரு ஜாப் போறாங்கன்னா ரொம்ப லைக் 9 to 5 9 to 6 அந்த டைம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க். பட் பிசினஸ்ங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. தூங்குற டைம் தவிர மற்ற எல்லா டைமும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சின்ன ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல நானே தான் சேல்ஸ், நானே தான் எல்லா ஒர்க்கும் நானே தான் பண்ணுவேன். டைடம்ல நேம் எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு. டைரம் மீனிங் செல்வ செழிப்பான குடும்ப பின்னணி இருந்தும் வீட்டுல சும்மா இருக்காம தனக்குன்னு தன்னோட அடையாளத்தை தோண்டி எடுத்து அதற்கு சிறகுகளும் கொடுத்து சென்னையோட மைய பகுதியில டயடம்ங்கிற பொட்டிக்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க ஷைனி. எங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ரிசர்வ்டு, பாளையங்கோட்டையில திருநெல்வேலியில இருக்கிறோம், ரொம்ப ரிசர்வ்டு. அதனால அப்ப ரொம்ப கோவமா இருக்கும், பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு எல்லாருமே சரி தான். என்னோட டாக்டர் சொல்லுவாங்க, சர்ஜரி நடந்துட்டு இருக்கிறப்பயாவது நீ போனை கீழே வையேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முடிஞ்சு நான் ஐசியூல இருக்கிறப்போ நான் உட்காந்து என் வேலையை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த அளவுக்கு அதுல ஒரு பேஷனும் இருந்தது. திருமணமாகி 3 குழந்தைகளுக்கு தாயானாலும் தன் உடலையும் அழகையும் கட்டுக்கோப்பா பராமரிக்கிறதோட குழந்தை வளர்ப்பு, குடும்பம், தனக்கு பிடித்தமான ஆடை தொழில்னு அனைத்திலும் அசத்துற அக்னி பெண் தான் ஷைனி அஸ்வின். வீட்டுக்கு போனாலும் அந்த கிட்ஸோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ரொம்ப டிவி பார்க்க எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டோம். கிட்ஸ் ஸ்டோரி சொல்லுவோம், பாட்டு படிப்போம். வில் ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் வி ஹேவ் ஃபன் டுகெதர். பிஸ்னஸ் இஸ் தேர் பட் இருந்தாலும் அவங்களோட கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஐ மேக் இட் அ பாயிண்ட். ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறனால நிறைய செலிபிரிட்டிஸ் ரெஃபர் பண்ணுறாங்க எங்களோட பிராண்ட். ஆக்ட்ரஸஸ் லைக் பிந்து மாதவி, ரெஜினா கேசன்ரா, பி ஹாசன் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் லாஸஸ் பார்க்குறப்போ. அவர்களின் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் நமிதா மாரிமுத்து. ஜஸ்ட் ஃபார் தமிழச்சி அக்னி பெண்கள் இந்த ஷோவை நான் உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கூட நம்ம ஷோவோட கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலோடைய மருமகளும் மற்றும் சென்னையில் மிகப்பெரிய பிரைடல் பொட்டிக்கோட ஃபவுண்டரான ஷைனி மேம் இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்கள பற்றியும் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஆச்சி மசாலா என்ற பிராண்ட் தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பிராண்டோட குடும்பத்தோட மருமக நீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட பிசினஸ் அப்படியே கொண்டு போன எல்லாமே நினைப்பாங்க. பட் நீங்க ஒரு டிஃப்ரெண்டா பிரைடல் பொட்டிக் அந்த பிசினஸ் சூஸ் பண்ற என்ன உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வால்வ்டு தான் இருந்தோம். இப்போவும் அந்த ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் என்னோட டாட்டர் பிறந்த எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயரில் என் டாட்டர் பிறந்தா. ஸோ அவள் பிறந்ததுக்கப்புறம் அவளுக்கு நாங்கள் நிறையா ட்ரெஸ் டிசைன்ஸ்லாம் பண்ணிட்டு அப்படி மதர் அண்ட் கிட் டாட்டர் மதர் அண்ட் டாட்டர் கான்செப்டும் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஆக்சுவலி பண்ண ஆரம்பிச்சது அந்த டைமில் லைக் 2012. இப்போது எல்லாருமே அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் அதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வந்து டயரம் தான். அதை பற்றி நிறையா ஆர்டிகல்ஸ் கூட எழுதியிருக்காங்க நிறைய மேகசின்ஸ்ல. ஸோ அதில் அது ரொம்ப நியூவாக இருந்தது. ஸோ எனக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட், என்னோட ஃபாதர் எல்லாம் மாதிரிலாம் எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டப்ப அதுக்கு அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சின்ன ஸ்டோர், ஒரு ஏடிஎம் சைஸ் ஸ்டோரில் தான் நாங்கள் எங்கள் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணோம். 200 square feet தான் அந்த ஸ்டோரு. ஸோ அதில் நானே தான் சேல்ஸ், நானே தான் எல்லா ஒர்க்கும் நானே தான் பண்ணுவேன். ஸோ அப்படி எல்லாத்துலேயும் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்க்ராச்லேருந்து கற்றுக்கிட்டதுனால எனக்கு அதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதை பற்றி என்னால் இன்னும் நல்லா ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. ஃபேப்ரிக்ஸ் பற்றி எல்லாமே ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1000 square feet ஸ்டோர் போனோம் லைக் 1 இயரில். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் ஒரு 3000 square feet ஸ்டோர் போனோம். அப்புறம் இது வந்து த லார்ஜஸ்ட் ஸ்டோர் இன் சென்னை, 14000 square feet ஸ்டோர் இந்த ஜெமினி கிட்ட இருக்கிறது. எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. டைடம் நேம் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு.
டயரம் மீனிங் கிரவுன். ஸோ நான் சின்னதுலேருந்தே நிறைய புக்ஸ் படிப்பேன். ஸோ அது எல்லா புக்ஸையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிள். ஸோ அதில் ஒரு வேர்ஸ் உண்டு, யுல் பி அ ராயல் டயரம் இன் த ஹேண்ட் ஆஃப் யுவர் காட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டயரம்னா கிரவுன் மீனிங். ஸோ அதனால நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற முன்னாடியே வந்து இந்த பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க, இந்த பேர் தான் வைக்கணும் ஷாப்க்கு, பொட்டிக் ஷாப்க்கு? ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடு திருநெல்வேலி பொண்ணு, அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கீங்க. பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்து பொண்ணு படிச்சு முடிச்சோன்னே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அதே மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணக்கப்போ 1 இயர்க்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணணுன்னே உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணா? ஃபேமிலி சைடு, பேரண்ட்ஸ் சைடுல இருந்தா, இல்ல மதர் இன் லா சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்களா? எங்க ஃபேமிலிலாம் ரொம்ப ரிசர்வ்டு, பாளையங்கோட்டையில திருநெல்வேலியில இருக்கிறோம், ரொம்ப ரிசர்வ்டு. அதனால அவங்க அளவே பண்ணல என்ன ஜாப் போறதுக்கு. அப்ப ரொம்ப கோபமா இருக்கும், பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன் வீட்டுல, என்ன எதுக்கு வேலைக்கு வீட்டுல அப்படின்லாம் ரொம்ப சண்டை போட்டிருக்கேன் எங்க அப்பா கிட்ட. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அப்போ இருந்தே ரொம்ப இன்னொரு எனக்கு மோட்டிவேஷன் என்னன்னா, நிறைய நான் சின்னதுலேருந்தே நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன், லைக் பயோகிராஃபிஸ் ரீட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு நம்ம லிவ் பண்ணால் மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு பேஷன் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக எனக்கு ஆஃபன் சில்ட்ரன் பற்றி ரொம்ப ஒரு கன்சர்ன் எப்போவுமே இருக்கும். இப்போதும் எங்களோட நாங்கள் இதை ரன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆர்ஃபனேஜஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நிறைய நாங்கள் பண்ணுறதில் எங்களோட ஆர்ஃபனேஜஸில் நிறைய கேர்ள்ஸ் சில்ட்ரன், அதுவும் பிலோ 3லாம் அவ்வளோ கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது அது என்னோடய மெயின் மோட்டிவேஷன் பார்த்தோன்னா அதுதான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதுவும் நான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ உண்மையாக மேம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவுன்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு கேட்குறப்பையும் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். ஷோரூம் உள்ளே வரதுக்கு முன்னாடி வெளியே அந்த பார்த்தவே இந்த கடையில் போய் நம்ம ட்ரெஸ் வாங்க முடியுமா, நம்ம உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, நம்மளும் இந்த ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்காம எவ்வளோ பேர் கண்டிப்பாக அந்த எண்ணம் உங்களுக்கு ஒன்று இருக்கும். இதில் இருக்க இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு பிரைடு வந்து இப்போ வந்து ஷாப் பண்ணணும்னா அவங்க எந்தெந்த ரேஞ்சிலேருந்து அவங்க அவுட்ஃபிட்ஸ் பார்க்கலாம் மேம்? எல்லாருமே எங்களோட ஸ்டோரோட இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்கள் ஸ்டோர் எக்ஸ்பென்சிவே கிடையாது. நாங்கள் நார்மல் என்ன சொல்கிறது, ஒரு 8,000க்கு ஒரு நல்ல வெட்டிங் கவுன், என்ன கலர்ஸாக சரி ஒயிட்டோ சரி இருக்கணும்னு சொல்லி 8,000லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சுருக்கோம். அதேமாதிரி லெஹெங்காஸும் அப்படி தான், 5,000லேருந்து ஸ்டார்டிங் லெஹெங்காஸ். ஸோ எனி பார்ட்டி வேர் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ப்ரைஸஸ்லாம் எங்களோட ப்ரைஸஸ் ரொம்ப கம்மி. ஈவன் சில்க் சாரீஸ் கூட, பியூர் சில்க் சாரீஸும் சரி மற்ற டிரஸ்ஸர்ஸ் எல்லாமே, ஆஃபீஸ் வேர் எல்லாமே எங்களோட ப்ரைஸஸ் ரொம்ப கம்மி மற்ற ஸ்டோர்ஸ் விட. ஸோ நாங்கள் எடுத்த உடனே இப்படி ஒரு பெரிய லான்ச் பண்ணனால நாங்கள் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மார்ஜின் எல்லாமே எங்களோடது கம்மி தான். ஸோ எங்கள் ப்ரைஸஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மி, எல்லோரும் வந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் கீழே கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறப்ப யோசிப்பாங்க, எல்லாருக்குமே அவங்கவுங்க கிட்ஸை ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் இப்படிலாம் ஒரு ட்ரீம் இருக்க தான் செய்யும். இந்த ஸ்டோர் க்ராஸ் பண்ணி போகிறப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, இங்கே போய் நம்ம ஷாப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தங்க வந்திருந்தாங்க, வந்துட்டு இங்கே விலைலாம் எப்படி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. போய் பாருங்கண்ணே உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போனோம். அப்புறம் பார்த்தா நான் மற்ற இடத்துல வாங்குறத விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு போனாங்க. ஸோ எல்லா ப்ரைஸஸ்லேயும் இருக்குது, கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1,000லேயும் இருக்கும், 8,000லேயும் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஹாப்பி டெஸ்டினேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க அவங்களுக்கு? ஆ, கண்டிப்பாக. இந்த பிஸ்னஸ்ல வந்து நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க காரணம் வந்து நீங்க என்னவா நினைக்கிறீங்க? நீ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண, இந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ண, இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணாலே வந்து இன்னைக்கு வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க, நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க மேம்? நிறைய இது வந்து அப்படியே ஒரு பெரிய எடுத்தோடனே டைரக்டா நாங்க வந்து சக்சஸ் லேடர்ல கிளைம் பண்ணிட்டே போல. கண்டிப்பா ஒரு சின்ன ஸ்டோரில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ அது வேற ஒரு நேம்ல நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாருக்கும். அப்போ இப்போ வேணா தெரியும் இது வந்து ஒரு பெரிய இதோட ரீட்டைல், இது அப்படி பிராண்டோட ரீட்டைல் வென்ச்சர்னு தெரியும். பட் அப்போ வந்து யாருக்கும் தெரியாது, இது ஒரு ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஷாப், ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்னு தான் நினைப்பாங்க. பட் அதுலேருந்து நம்ம தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த பிராண்டை பில்ட் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான வேயே கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, லைக் ஒரு ஒரு அதுவும் சென்னையில் கமர்ஷியல் பிளேசஸில் ரெண்ட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதெல்லாத்தையும் கோப் பண்ணி நம்ம சேல் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். பட் நான் வந்து எந்த எவ்வளோ நிறைய
ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருந்தா கூட நான் வந்து அதில் கிவ் அப் பண்ணலை. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என் ஹஸ்பண்ட் தான். அவங்க சில நேரம்லாம் நான் கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு போனால் கூட அவங்க ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே மோட்டிவேட் பண்ணி நீ இதை இல்லை பண்ண இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. என் வீட்டில் அம்மா அப்பா என் ஃபாதர்லாம் மாதிரிலாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ எங்கள் அம்மா வந்து என்னோட கிட்ஸ் பார்த்துக்குவாங்க, தனியாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி எனக்கு அதான் நான் கரெக்டாக என்னோடய கிட்ஸ் எல்லாம் எயிட் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் த்ரீ இயர்ஸ். ஸோ அந்த இதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்க எல்லாருமே ஒரு பேபி பிறந்திருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் எனக்கு எல்லாமே சிசேரியன் தான். என்னோடய டாக்டர் சொல்லுவாங்க, சர்ஜரி நடந்துட்டு இருக்கிறப்பையாவது நீ ஃபோனை கீழே வையேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முடிஞ்சு நான் ஐசியூவில் இருக்கிறப்பவும் நான் உட்காந்து என் வேலையை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு அதில் ஒரு பேஷனும் இருந்தது. ஸோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால எது வந்தாலும் ஐ ஓவர் கம் இட் அண்ட் கம் த்ரூ. இப்போ ஃபேமிலி கிட்ஸ் இதெல்லாமே எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க மேம்? எல்லாருக்கும் 24 hours தான் டைம் இருக்கு. பட் நாங்கள் வேற என்ன சொல்றது, லைக் சும்மா நாங்கள் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். வீட்டுக்கு போனாலும் அந்த கிட்ஸோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ரொம்ப டிவி பார்க்க எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டோம் கிட்ஸை. ஸோ நாங்கள் சேர்ந்து விளாடுவோம், இல்லைனா சேர்ந்து ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுவோம், சேர்ந்து ஸ்டோரி சொல்லுவோம், பாட்டு படிப்போம், அந்த மாதிரி ஏதோ ஒரு வில் ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் வி ஹாவ் ஃபன் டுகெதர். அவங்களுக்கு கொடுக்குற டைம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். பிஸ்னஸ் இஸ் தேர் பட் இருந்தாலும் அவங்களோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ மேக் இட் அ பாயிண்ட். ஏன்னா என் ஹஸ்பண்டும் அவங்க ஒரு ஹெக்டிக் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஒர்க் இருக்கும், ரொம்ப டென்ஷன் இருக்கும். அவங்களால அப்படி இப்போ ஒரு ஜாப் போகிறவங்கன்னா ரொம்ப லைக் 9 to 5 9 to 6 அந்த டைம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க்கு. பட் பிஸ்னஸ்ங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அப்படி கிடையவே கிடையாது. தூங்குற டைம் தவிர மற்ற எல்லா டைமும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணோம் நிஜமாவே இந்த லாஸ்ட் 8 years வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு ஸ்டெப்லையும். நான் உள்ள வரப்பே நான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. மேல் ஸ்டாஃப்ஸோட ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. அதுக்கான காரணம் இருக்கா மேம்? விமென்க்கு நிறைய அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அவங்களோட ஃபேமிலி ஒரு ரைஸ் ஆகணும். ஸோ இங்கே எப்படின்னா லைக் சேல்ஸ் ஸ்டாஃபுக்கெலாம் ரொம்ப நல்ல இன்சென்டிவ்ஸ் பேன்னு சொல்லி வில் ஜஸ்ட் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு கிவ் தெம். இது வந்து சும்மா ஏதோ நாங்கள் சம்பாதிக்கிறதுன்ற எண்ணம் மட்டும் கிடையாது. எனக்கு என் கூட எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகணும்னு நினைப்பேன். ஸோ முதல்ல எல்லா ஆக்சுவலி முந்தி 99% ஃபீமேல் ஸ்டாஃப் தான் வச்சுருந்தோம். பட் இப்போது டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரீட்டெயில்ன்றனால 9:30, 10:30 சில டைம் 11 கூட ஆகும் ஸ்டோர் க்ளோஸாக இருக்கு வீக்கெண்ட்ஸ்லாம் க்ரௌட் இருக்கிறப்போ. அதனால் ஃபீமேல் ஸ்டாஃபை மேல் ஸ்டாஃப் வேணுங்கிறதுக்காக தான் எடுத்தோமே தவிர ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் கண்டிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் வச்சு தான் ஃபுல்லாகவே ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். பட் அதர் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மேல் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. பட் நான் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணோம். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து லாஸ் இருக்கும், அப்புறம் வந்து சக்ஸஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நீங்க எடுத்துக்கொண்டு போவீங்க? உங்களுக்கு வந்து ஓகே ஃபைன் பாத்துக்கலாம் நினைப்பீங்களா, இல்ல எப்படி நினைப்பீங்க? அதெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் லாஸஸ் பாக்குறப்போ. லைக் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக நாங்கள் எந்தெந்த பெரிய ஸ்டோர் போடுறப்போ ஒரு பெரிய ஏதாவது இப்படி ஒரு இது வந்துட்டுருக்கு. பிகாஸ் 2019 2020 ஸ்டார்டிங்லேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணது 2019 எண்டில். ஸோ டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், மார்ச்லேருந்து பேண்டமிக். ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் அதோட ஃபைட் பண்ணி எப்படியோ வரோம். லைக் எங்களால் ஆன்லைனில் தான் இப்போது இது இருக்குன்னா ஓகே ஆன்லைனில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா லைக் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க எங்களோட பிராண்ட். ஸோ இது வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்டோர்னே ஒரு நேம் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இன் சேல். ஸோ நிறைய அவங்களோட ரெட் கார்பெட்க்கு எல்லாத்துக்குமே தே வாண்ட் அஸ் டு டிசைன் க்ளோத்ஸ் ஃபார் தெம். அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம் க்ளோத்ஸ். ஈவன் ஆக்ட்ரஸஸ்க்கு லைக் பிந்து மாதவி, அவங்க ரெஜினா கெசான்ரா, நிறைய ஸ்ருதி ஹாசன் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்
கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி சில பாப்புலர் செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர்ஸ் லைக் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் அவங்கலாம் அந்த கேலண்டர் ஷூட் பண்ணப்போ எல்லாமே எங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபேரி டெய்ல் கான்செப்டில் ஒரு ஷூட் பண்ணாங்க ஒன்ஸ் அப் ஆன் அ டைம்னு ஒரு கேலண்டர். ஸோ அதுக்கும் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸோட என்ன சொல்கிறது அவங்க எங்களை ப்ரொமோட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு நல்ல புஷ் கொடுத்துச்சு அண்ட் ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூவை எங்களுக்கு அது என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்லேயே அது ஒரு நல்ல புஷ் கொடுத்துச்சு. அது எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெரிய பேக்ரவுண்டாக இருந்தால் கூட இன்னைக்கு வந்து தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தனியாக ஒரு கிங்டம் பில்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் தான் ஒரு குயின் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதை நினைக்கிறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரியலி அந்த ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அதோட பேரை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அது ரொம்பவே சந்தோஷம். இது நம்ம லைஃப் டைமில் இப்படி ஒன்று ஒரு 8 இயர்ஸில் இப்படி ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோமே. ஸோ இப்போது நிறைய பேர் 1000 இங்கே ஃப்ரான்ச்சைஸி கொடுப்பீங்களா அப்படின்லாம் மற்ற இடத்துலலாம் கேட்குறப்போ வில் ஃபீல் ஹாப்பி. பரவாயில்ல, நம்ம பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பீப்புள் ஆர் கன்சிடரிங் அ பிராண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்க வந்து இப்போ வந்து புதுசா ஸ்டார்ட் அப் பண்ற உமன் பிசினஸஸ் அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும், அவங்க வந்து கண்டிப்பா வந்து லைஃப்ல ஜெயிக்கணும்னு அவங்க என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சப்போர்ட் வேணும். எனி உமன் இதை ஒன்று பண்ணுறோம் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோங்கிறப்போ அவங்க ஃபேமிலி சப்போர்ட் வேணும். எப்போவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் நம்ம இதில் யூனிக்காக இருக்கோம், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட ப்ளஸஸ் என்னன்னு யோசித்து அதில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே சக்சீட் பண்ண முடியும். பட் இந்த வேர்ல்டில் இப்படி கிடையாது. ஈவன் எங்கள் பிஸ்னஸ்லுமே நான் பார்த்துருக்கோம், நாங்கள் ஒன்று லான்ச் பண்ணால் அதே இதை காப்பீஸ் தான் நிறையா வருமே தவிர அதில் யூனிக்னஸ்ன்னு சொல்லி ரொம்ப வெரி லிமிட்டட் பீப்புள் அப்படி அவங்க யூனிக்காக இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ நம்ம எதில் ஸ்ட்ராங்கோ அதில் நம்ம பெட்டராக பண்ணுவோம், அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படி யோசிச்சு பண்ணாங்கன்னா வாட் எவர் தே டூ கண்டிப்பாக அவங்க சக்சீட் பண்ண முடியும். கண்டிப்பாக பிஸ்னஸ்னால் அதில் கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேம்? ஐ ப்ரே லாட். கண்டிப்பாக ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் வித் காட். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுதான் என்னோட சோர்ஸ் ஆஃப் ஜாய் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி என்னோட கிட்ஸ் வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு போகிறப்போ அவங்களோட ஃபேஸஸ் பார்க்குறப்போ எனக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அது ஹெல்ப் மீ லாட். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் ஸ்பெண்டிங் லவ்லி டைம் வித் அஸ்.